ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய அரசின் வேலை வாய்ப்பான ஹெவி வாட்டர் போர்டில் என்னென்ன மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே கூட அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் நேமும் கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா 277 வேகன்சி, டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி, ஸ்டைஃபன் ட்ரைனி, இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 277 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்றைக்கு ஸ்டார்டிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ January 11 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே போன்று வந்து கடைசி தேதி இந்த மந்த் வந்து எண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க, January 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்னுமே கிளியராக நம்ம பார்ப்போம். ஹெவி ஆர்கனைசேஷன் நேம் ஹெவி வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 277 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கெமிக்கலுக்கு 21 வேகன்சி, மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, இந்த மாதிரி சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க. முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் கிரேட் டிக்கான வேகன்சி 28 வேகன்சி அன்ரிசர்வ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டைஃபன்ரி ட்ரைனிக்கான வேகன்சி 65 வேகன்சி, அதுவுமே வந்து 9 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஸ்டைஃபன்ரி ட்ரைனிக்கு வந்து 92 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ அதற்கான என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நர்ஸ்க்கான வேகன்சி அவைலபிள் இருக்குது, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி, டெக்னீஷியன் சி கிரேடு, சப் ஆஃபீஸர், ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2 கிரேட் 3, அப்பர் டிவிஷன் கிளர்க், டிரைவர், இது போன்ற மொத்தம் 27 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு, 27 போஸ்ட்டுக்கு 277 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேட் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்னா கெமிக்கல் ரிலேட்டடாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த 4 டிபார்ட்மெண்ட்லையுமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. பிடெக் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டைஃபன்ரி ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். கெமிக்கல்னால் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும், மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தால் போதுமானது, இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கலாம். 60% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டைஃபன்ரி கிரேட் 2க்கான வேகன்சி, இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இருக்கிற ப்ராசஸ்க்கு ப்ராசஸ் அண்ட் பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10+2 வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். கெமிஸ்ட்ரிக்குமே அதே சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10+2 முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் எக்ஸாம் அது ஐடிஐ வந்து முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ NTC-னா அதுதான் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட். ஐடிஐ முடிச்சவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, வச்சுருப்பீங்க. அண்ட் நர்ஸ் ஏ அண்ட் பிக்கான வேகன்சி வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் மிட்வைஃபி வந்து ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 60% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரேடியோகிராஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து முடிச்சிருக்கணும். இதற்குமே 60% வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் கிரேட் டெக்னீஷியன் சிக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 10th or 12th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு வந்து 60% வந்து மார்க்கும் ஸ்கோர் பண்ணிக்கணும். அதே போன்று இந்த ஜாப் ரிலேட்டடாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப் ஆஃபீஸருக்கான வேகன்சி அதுவுமே வந்து பி அப்படின்னு சொல்லி 10th வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஜாப் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 2க்குமே வந்து 10th வந்து முடிச்சிருந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டேட்டா என்ட்ரி, டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸ்டீனோகிராஃபர் 3 கிரேடுக்குமே வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். SSC வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் போதுமானது சொல்லியிருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து முடிச்சுட்டு 50% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். டிரைவருக்கு வந்து 10th வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் 18 சொல்லியிருக்காங்க. ஸோ 22லேருந்து உங்களுக்கு 40 வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதற்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. மினிமமாக
19,900 டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,900 மேக்ஸிமம் வந்து 67,700 டெக்னீஷியன் ஆஃபீஸர் கிரேடுக்கான வேகன்சி, அது வரைக்கும் சேலரி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்தது ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ, அல்லது ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னா 100 ரூபீஸ் வந்து ஜென்ரல் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த இதற்கான ஸ்டார்டிங் டேட் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, January 11th வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து 31st January வரைக்கும் இந்த லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ கிளியராகவே பார்க்கலாம். இதுதான் அவங்களோட நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்த்த டீட்டெயில் வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் கொடுத்த டீட்டெயில் எளிமே இருக்குது. ஸோ நீங்களும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே கிளியராகவே சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இதிலே இருக்க உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற ப்ராசஸும் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்டு. அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் நம்ம கண்டிப்பாக லாகின் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு கிரேடும் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த நோட்டிஃபிகேஷன் வேணுமோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ இது வந்து பல்காக இருக்கும் எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷன். நீங்கள் பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை பல்காகவும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் நான் சிம்பிளாகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.